क्रीडा वराह दयिते कृतिनः कृतीन्द्राः संक्रन्दनस्तदितरेऽपि दिशामधीशाः आमोदयन्ति भुवनान्यलिकाश्रितानाम् अम्बत्वधङ्घ्रिरजसां परिणामभेदैः। श्रीभूस्तुति 11वां पद्यम्। ரெண்டு சம்போதன பதம் போட்டிருக்கார் அந்த பத்தியத்தில். கிரீடா வராக தயித்தே அம்ப, அதாவது இந்த பத்தியத்தில் பூமி பிராட்டியால் இதர தேவதைகளுக்கு வரக்கூடிய சிறப்பு. அதை சொல்லச்சு கிரீடா வராக தயித்தேன்னு முதல் பத்தியத்தில் ஸ்வேச்சா வராக மகிழ்ச்சின்னு சொன்னார். அதே மாதிரி அதுக்கடுத்து இங்கே தான் திருப்பி வராக அவதாரத்தை சுவாமி எடுத்து காண்பிக்கிறார். அந்த வராகன்னு சொல்லச்சு கிரீடா வராகன்னு போட்டிருக்கிறதுல சுவாரஸ்யம் பாசிக்கிறது. இச்சா மீனன்னு சொல்கிற மாதிரி, ஸ்வேச்சா வராகன்னு சொல்கிற மாதிரி, கிரீடா வராகனா விளையாட்டுத்தனமாக அல்லது லீலையாக வராக அவதாரத்தை எடுத்த எம்பெருமானுடைய தயிதா. தயிதான்ற பதத்துக்கு ஏற்கனவே அர்த்தத்தை பார்த்தோம், மனைவின்ற அர்த்தம், பிரியமானவள் அர்த்தம். தயிதேன்றது சம்போதனம், சம்போதனம்னா வெளிச்சொல். ஆகாரந்தமாக இருக்கக்கூடிய ஸ்ரீலிங்க சப்தங்களுக்கு ஏன்னு போகும். ரமானா ரமே, சீதானா சீதே. இந்த கிரீடான்ற பதம் போட்டதுக்கு என்ன இன்னொரு சுவாரஸ்யம்னா, வராக இந்த வராகத்தை சொல்லச்சே பொதுவாக நம்ம பன்றின்னு சொல்கிறோம். அப்படி சாமான்யமாக இருக்கக்கூடிய பன்றியில் ஒரு கொம்பு இருக்கக்கூடிய பன்றி அந்த முகத்தில். பொதுவாக அந்த கொம்பு இருக்கிற மிருகங்களுக்கே ஒரு விளையாட்டு உண்டு. என்னன்னு கேட்டால் காளிதாசன் கூட வப்ர கிரீடான்னு சொல்கிறான். யானை என்ன பண்ணுமா, தந்தத்தால் போய் முட்டுமா, மரத்தை மண் மேட்டெல்லாம் போய் முட்டி இந்த எருதெல்லாம் கூட பார்த்தோம்னா அதுகளுக்கு ஒரு அதாவது விளையாட்டு, அந்த கொம்பால் முட்டி முட்டி எடுக்கிறதுன்று. அப்போ இந்த வராகமும் அந்த மாதிரி ஒரு கிரீடையை பண்ண வராகமாக இருந்திருக்கலாம், ஏன்னா பூமி பிராட்டியை வந்து அந்த கொம்பில் ஏந்தி பிடிக்கிறதுனால. அப்போ கிரீடா வராக தைத்தேன்னு சொல்லிச்சு, அப்படிப்பட்ட லீலையாக வராக வடிவு கொண்ட எம்பெருமானுடைய மனைவியே பத்னியே அம்ப. அம்பனா உடனே அடுத்து தாயேன்னு இது பர்சனல் ஆக்கிக்கிறது. தாயேன்னு சொன்னாலே ஒரு அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் ஜாஸ்தி. இதில் இருக்கக்கூடிய கிரியாபதம் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆமோதயந்தி. ஆமோதயந்தி தான் கிரியாபதம். முத ஹர்ஷேன தாத்து, முதனா மகிழ்ச்சி, மோதத்தேன்னு போகும், அது ஆத்மநேபத தாத்து. மோதத்தேனா மகிழ்கிறான், மோதயத்தின மகிழ்விக்கிறான் அர்த்தம். அது நிச்சுன்னு சொல்லுவோம், நிச்சு காசல். மகிழ்விக்கிறான் அர்த்தம், மகிழ்ச்சியுறச் செய்கிறான் அர்த்தம். அப்போ ஆன்றது அதில் உபசர்க்கம். ஆமோதயந்தினா நன்றாக மகிழ்ச்சியுறச் செய்கின்றனர், நன்றாக மகிழ்ச்சி அடைய செய்கின்றனர் அர்த்தமாகிறது. பன்மையில் இருக்குது எவற்றைன்னு கேட்டால், புவனானி, புவனம், புவனே புவனானி. புவனம்ன்றது உலகம், நபும்சகலிங்கத்தில் இருக்குது, த்விதியா விபக்தி ஏகவசனம், உலகங்களை பகுவச்சனம், உலகங்களை மகிழ்ச்சியுறச் செய்கின்றனர். யாருன்னு கேட்டால் அதுக்கு நாலஞ்சு கர்த்திருபதம் போட்டிருக்கார். கிருத்தினக, கிருத்தீந்திராக, சங்கிரந்தனக, திஷா மதிஷாகனு சொல்லப்படுறார். முதல்ல கிருத்தினகன்னு சொல்லியிருக்கார். கிருத்தினகனாலே கிருத்தின், கிருத்தினவ், கிருத்தினகன்னு சப்தம் அது. வல்லுநர்னு சொல்கிறோம்னா தமிழில் தான் கிருத்தின், ஸ்கில்ஃபுல், எக்ஸ்பர்ட்னு. அப்போ கிருதி கிருத்தினவ் கிருத்தினகான்னு போகும்போது நகாரந்த சப்தம் கிருதி கிருத்தின கிருத்தினவ் கிருத்தினகா அப்படின்னு போகும். யார்கிட்ட, க்ஷிதீந்திராக. க்ஷிதினா பூமி, க்ஷிதிஹி இந்திரஹானா அரசன் அர்த்தம், தலைவர்னு அர்த்தம். அப்போ க்ஷிதீந்திரஹானா ஒரு அரசன், க்ஷிதீந்திராகனா அரசர்கள். தம்முடைய காரியங்களில் வல்லுநர்களான அரசர்கள். சங்கிரந்தனகான்னு பதம் போட்டிருக்கார். சங்கந்தனகான்றது இந்திரனுக்கு ஒப்பிடுறது, அதாவது தன்னுடைய எதிரிகளை அழைச்செய்பவன் அர்த்தம். சங்கந்தனக அப்படின்னா இந்த இடத்துல இந்திரனுக்காக போட்டிருக்கார். சங்கந்தனக ததிதரேபி, சங்கந்தனஸ்னு ஒரு சகாரம் வந்திருக்கு, அந்த விசர்க்கமானது இஸ்னா இருக்கு. தத்து இதரேபி, தஸ்மாத்து இதரே அபி,
இதரக இதரோ இதரே அவனை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய அப்படின்னா அவர்களும் அர்த்தம். யாருன்னு கேட்டால் திஷாம் அதீஷாகா, திக் திஷோ திஷஹான்னு திசைக்கு பெயர். திஷாம்ன்றது ஷஷ்டி பகுவச்சனம். திசைகளினுடைய அதீஷக, அதீஷகனாலும் தலைவர்கள் அல்லது திக் அந்த அதுக்கு அதிபதிகள்னு அர்த்தம். அப்போ அதீஷாகான்றது பன்மையில் இருக்குது. திஷாம் அதீஷாகா அப்படின்னா திக்பாலர்கள். ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு தேவதையை வந்து அதீஷமாக சொல்லுவாள். அப்படி அவர்கள் திக்பாலர்கள் இருக்கணும். அவாலாம் அவாலாம் என்ன பண்ணுறாலாம், புவனானி ஆமோதயந்தி உலகங்களை. ஏன்னா அவாவாளுக்குன்னு ஒரு ஏர்மார்க் பண்ணப்பட்டிருக்கு, ஒரு பிரதேசங்கள், அந்தந்த தேசத்தை அவள் ஆண்டுன்னு இருக்கா. இப்போ மொத்தமாக பிரபஞ்சம்ன்றது பூமி பிராட்டிக்கு அதீனமாக இருந்தால் கூட அந்த பிரபஞ்சத்தில் சில பாகங்களை சில பேர் அவள் ஆண்டுன்னு இருக்கா. இப்போ அவள் ஆண்டுண்டு அவள் அவளோட பிரஜைகளை மகிழ்ச்சியரை பண்ணுறா அப்படின்னா அவளுக்கு அப்படின்னா ஏதோ ஒரு யாராவது அவளுக்கு அந்த மாதிரி பண்ணுற மாதிரி அவளுக்கு ஒரு சலுகையை கொடுத்துருக்கணும் அல்லது ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கணும் யாராவது இந்த மாதிரி இருங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அவெல்லாம் எப்படி பண்ணுறான்னு கேட்டால், அலிகாஷ்ரிதானாம் துவதங்கிரி ரஜசாம், துவதங்கிரி ரஜசாம் அலிகாஷ்ரிதானாம் பரிணாம பேதைகி. அலிக்கம் அழிக்கம்னா நெத்தி, லாட்டம்னு பேர். ஆசிரிதானாம் ஆசிரிதானாம்னா அதாவது இது வந்து பூசிக்கொண்டன்னு அர்த்தம். அல்லது நெத்தியில் பட்ட, எது பட்டதுன்னு கேட்டால் த்வது அங்கிரி ரஜசாம். த்வத்துனா உன்னுடைய, அங்கிரினா திருவடி. பக்தாங்கிரி ரேணுன்னு தொண்டரடி பொடியாவருக்கு பெயர். அப்படியே சம்ஸ்கிருதம் பண்ணியிருக்கா, தொண்டர் அடி பொடி, பக்த அங்கிரி ரேணு, ரேணுனா டஸ்ட்டு. ரஜசாம்ன்றது ஷஷ்டி பகுவச்சனம். துகள்களினுடைய பரிணாம பேதைகி, ஏன்னா அதாவது என்ன தாத்பரியம் கேட்டால், இந்த எல்லா கீழே சொல்லப்பட்ட எல்லாருமே ராஜாக்கள், இந்திரன், மற்ற தேவதைகள்லாம், திக்பாலர்கள்லாம் வந்து பூமி பிராட்டியை வணங்கச்சே அவளுடைய சிரசானது பிராட்டினுடைய பாதத்தில் படுறதான். அப்போ அவள் எழுந்துக்கச்சே அவள் நெத்தியில் பிராட்டினுடைய பாத துகள்கள்லாம் ஒட்டின்னு இருக்கான். அப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சேவிக்கிறாளோ அதுக்கேற்ற மாதிரி அவளுடைய ப்ரொபோர்ஷனேட்டாக அது நெத்தியில் இருக்கும் போல இருக்குது. அப்போ பரிணாம பேதைகினா நிறைய இருந்தால் மேபி இந்திரனாக போகலாம் இருக்கும், கொஞ்சமாக இருந்தால் ஏதாவது ராஜாவை போகலாம் இருக்கும். அப்போ பரிணாம பேதைகி அப்படின்னா அதன மாற்றத்தில் இல்லாட்டி விளைவினுடைய அதிகார பேதங்களால் இவாளாம் என்ன பண்ணுறாலும் கேட்டால், புவனானி ஆமோதயந்தி, அவளை சார்ந்திருக்கக்கூடிய உலகங்கள்லாம் மகிழ்ச்சியரை செய்கின்றன்னு சுவாமி அற்புதமாக அந்தட்டில் ஒரு பூமி பிராட்டியினுடைய சிறப்பை காண்பிக்கிறார். இதே தாத்பரியத்தை அங்கேயும் சொல்லப்படுற கோதாஸ்தத்திலையும், மான்யா மனு பிரபிருத்தையோப்பி மகிஷிதஸ்தேன்னு அங்கங்கே இதே அர்த்தத்தை வேறு மாதிரி காண்பிப்பார். ஒரு தடவை அன்பயத்தை பார்த்தோம்னா, கிரீடா வராக தயித்தே அம்ப கிருத்தினக கிருத்தீந்திராக சங்கிரந்தனக ததித்தரே அப்பி திஷா மதீஷாக அப்பி எங்கேயும் போட்டுக்கலாம். அலிக ஆஷ்ரிதானாம் தொதங்கிரி ரஜசாம் பரிணாம பேதைஹி புவனானி ஆமோதயந்தி. சுருக்கமாக சொல்லணும்னா, இந்திரன் முதலிய தேவர்கள் அல்லது திக்பாலர்கள் இத்தர ராஜாக்கள்லாம் தத்தம் காரியங்களில் சிறப்புற்று விளங்கக்கூடிய அரசர்கள்லாம் அவாவாளுடைய பிரதேசங்களை உலகங்களை மகிழ்ச்சியரை செய்கின்றனர். எப்படின்னு கேட்டால், உன்னுடைய பாத தூளி அந்த துகள்கள் வந்து அவள் நெத்தியில் பட்டிருக்கு, அதுவே அவளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. அதை வச்சுன்னு சொல்கிறார். கிரீடா வராக தைத்தியன்னு சம்போதன பதம், விழிச்சொல். லீலையாக வராக வடிவு கொண்ட எம்பெருமானுடைய பத்னியே அம்ப தாயே, கிருத்தினகா காரியங்களில் சிறப்புற்று விளங்கக்கூடிய க்ஷித்தீந்திராகான ராஜாக்கள், சங்கிரந்தனகன இந்திரன், ததித்தரே அப்படின்னு அவனை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய திஷா மதீஷாகா இதர திக்பாலர்களுக்கெல்லாம் அவளாம். அவளும் அலிக ஆஷிதானாம் தொதங்கிரி ரஜசாம், உன்னுடைய பாத தூளி இருக்கணும் அதனுடைய நெத்தியில் பட்டதுனால பரிணாம பேதைகி புவனானி ஆமோதயந்தி, அதனுடைய அந்த
அந்த பட்டத்தினால் வரக்கூடிய ஒரு விளைவு, அதனுடைய மாற்றங்கள், அதில் இருக்கக்கூடிய பேதங்கள். அதனால் அவா வந்து அவாவாளுக்கு கீழே இருக்கக்கூடிய உலகங்கள் எல்லாம் மகிழ்ச்சியுரை செய்கின்றனர்னு ஒரு அற்புதமான பத்தியம். இது இந்த 11வது பத்தியத்துக்கு அர்த்தமாகுது.